தேமுதிக உட்கட்சி தேர்தல் பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் தொடங்கியது. தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் கழக நிர்வாகிகள் பங்கேற்பு. காவிரி நீர் வீணாக கடலில் கலப்பதை தடுத்து அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். அதிமுக பொதுக்குழு கூட்டம் திட்டமிட்டபடி வரும் 11ஆம் தேதி நடைபெறுமா? சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. ஆதரவாளர்களுடன் ஓபிஎஸ் இபிஎஸ் சென்னையில் தனித்தனியே ஆலோசனை. அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கு விசாரணை வரவுள்ள நிலையில் முக்கிய பேச்சுவார்த்தை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் முதலீட்டாளர்கள் மாநாடு தொடங்கியது. 60 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மீண்டும் அனுமதி. நீர்வரத்து சீரானதை அடுத்து குளிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்கியது மாவட்ட நிர்வாகம். தமிழகத்தில் உள்ள 13,000 தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 144 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 4,810 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 38,480 ரூபாய்க்கும் விற்பனை. இந்தியாவில் 17,000 நெருங்குகிறது தினசரி கொரோனா பாதிப்பு. வைரஸ் பெருந்தொற்றுக்கு கடந்த 24 மணி நேரத்தில் 24 பேர் உயிரிழப்பு. 13,958 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ்.